ஓகே, ஒரு வேளை பார்த்தோன்னா அல்டிமேட் சாம்பியன் போயாச்சு கேஸ். எப்படி அல்டிமேட் சாம்பியன் போலாச்சு? நான் ராயல் சாம்பியன் அல்டிமேட் சாம்பியன் போகிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ படுத்து படுத்து ஏறி போனேன். படுத்து பார்த்தா எப்படி சொல்கிறேன்னா, சிம்பிள் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நான் என்னது இருந்தால் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த கிறுக்கு மாதிரி விளாட்றது கொஞ்சம் பொறுமை கூட இருக்காது. இவன் இந்த மாதிரி தான் போடுவேன்னு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் இவன் போட மாட்டான், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த அமைதியாக வரவே வராது. அதெல்லாம் டக்கு டக்குன்னு விளாட்றதுனால பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் இல்லாமல் ஸ்டார்டிங்கே டவுனால் அடிச்சிட்டேன் கைஸ். ரொம்ப கேவலமாக தோத்துனேன், கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஆப்ஷன் ஈஸியாக ஜெயிச்சிட்டேன் கைஸ். ஓகே, ஸோ நம்ம சேனலில் பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இந்த டே இப்போ ஒரு லைவ் பார்த்தோன்னா எல்லாமே லைவ் பேட்டில் தான், உங்களுக்காக வாய்ஸை போட்டிருக்கேன், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்க, பார்த்தீங்கன்னா போட மாட்டேங்கிறேன் லூசு பையன். மெகானிக் டிக்கெட்லாம் இந்த மாதிரி படுத்துகிறான். நம்ம எப்போ அட்டாக் பண்ணுவோனோ அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு மொத்தமாக சேர்த்து அடிச்சிருவாங்க லூசு பசங்க. அதான் கடுப்பு மயிராக வருது இங்கே விளாட்றது பார்த்தாவே. ஆடவும் மாட்டாங்க, விளாடவும் மாட்டாங்க. ஆஹா, என் மெக்கானிக்கா. ஓ கைஸ் கோய்ஸ் கோய்ஸ், என்ன என்ன டிக்கு எல்லாம்னு தெரியல கைஸ். ப்ரோ பலூன் போடுவோம் ப்ரோ, பலூன் 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 பலூன். ஏய் என்ன தல, இவ்வளோ வேகமாக சைக்கிள் பண்ணுறாங்க. ஆஹா சரியில்லையா ஹர்ஷா, ரத்தா போட்டான் நம்ம. ராக்கெட் வாடி ராக்கெட் வாடி. நான் லெவலில் இழுத்துட்டேன், இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிருக்கும் ப்ரோ. சில டைம் இந்த ரேஞ்ச் விழுந்தாவே நம்ம இழுக்க முடியாது. பலன் டிங்கு டிங்கு ரெண்டு அடி இங்கேயே அடிச்சிடும். ஓகே, ஸோ இவன்ட்ட பார்த்தீங்கன்னா இது இல்லை, அது பேர் என்ன, டொன்னடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன்ட்ட பார்த்தோன்னா டிஃபெண்ட் பண்ண வேறு எந்த இல்லை. அவன் லாம்பேஜ் ஜாக்கை வச்சு தான் டிஃபெண்ட் பண்ணுறான். நம்ம வந்து சேர்த்து வச்சு அடிப்போமா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த சீரை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. சொன்ன பார்த்தீங்களா, நம்மளே கவுண்டர் அட்டாக் பண்ணுறான். சரியில்லை ப்ரோ, பார்த்தியா என்ன பாட்டு பயல சின்ன அப்ப நினச்சா எனக்கிட்டே அவன் ஆற்ற காமிக்கிறியா? சி இதே போட்டுக்கலாமே, தப்பண்டனே. இந்த போட்டு இழுத்து விடலாம் பார்க்குறேன். ஆஹா கொஞ்சம் அவசரப்பட வேணாம், பொறுமையாக ஆடுவோம். சேர்த்து வச்சு அடித்தாவே இந்த லூசு பையன் செத்துருவான். ஆனால் இவன்ட்டு கவுண்டர் அட்டாக் தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறான். ஓகே ஏய் என்னடா ப்ரோ, இவன் பார்த்தியா ப்ரோ, நம்மளே அடிக்க விட மாட்டேங்கிறான். ஓகே டபுள் சைட் ஃபன் பண்ணுறான் ஐசுமே. ஓகே பிரச்சனை இல்லை, இப்போ ஒரே அடி தான், ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணால் போதும், வேலை முடிஞ்சிச்சு. டேய் இவன் அட்ரா,
யார்கிட்ட கும்மால வெளியே போட பூல் ஸ்டார்ட் டேஜிங்கிட்டே அவன் வளர்த்ததை காமிக்கிறா ஸ்டார்ட் டேஜிங்கடா யார்கிட்ட கைஸ் பார்த்தீங்களா எப்படி அமுக்கு டுமுக்கு அம்மா டுமா ஸ்டார்டேஜ் போட்டால் தான் ஜெயிக்க முடியும் நம்ம தோத்துட்டோமா இல்லை இல்லை அதானே பார்த்தேன் டில்லு அப்படி ஷார்டேஜ் தான் கைஸ் எவ்ரி திங் அண்டர் தி ஷார்டேஜ் ஃபன் பண்ணுற கைஸ் நீ வச்சு லாம ஜாக் ஓகே என்ன பண்ணுவோம் ராக தூக்கி போடும் ராக போடும் கைஸ் ராக போடும் டவரன் லக் பண்ணோமா எனக்கு தெரிஞ்சு வேறு டக்கா இருந்தால் சோழி முடிஞ்சிச்சு ஹாக் இருந்தால் கிட்டு கிட்ட அடிச்சிடுவாங்க ஆஹா யோசிக்காமல் டவர் அன்லாக் பண்ணிக்கலாம் இவன் கிரேவியா டெக்கு ப்ரோ ஓகே நம்ம தேவை நம்ம டவர் அன்லாக் பண்ணாமல் இந்த கிரேவியா டெக்கை ஜெயிக்க முடியும் கைஸ் எப்படின்னா நம்ம கேமை பாருங்க வாட்ஸ் ஆபியை பாருங்கோ ஸ்ட்ராட்டஜியை பாருங்கோ ஏய் நல்ல பிளேயர் இருக்கான் ப்ரோ ஸ்டார்டிங்கில் புஷ் பண்ண மாட்டேன் பார்த்தீங்களா அவன் பின்ன வந்து சைக்கிள் பண்ண பார்க்குறான் ஏதாச்சும் சோழி முடிஞ்சு இருக்கு சி போட்டுக்கலாமே ஃபிஷர்மேன் தான் போட்டோம் ப்ரோ என்ன ப்ரோ லூசு ப்ரோ நான் இந்த மாதிரி தான் போடுவேன் தெரிஞ்சுருந்தா நம்ம முன்னாடியே போட்டுக்கலாம் கைஸ் ஆஹா ஐயோ அடித்தா நிறைய டேமேஜ் வரும் ப்ரோ ஏ எவ்வளோ டேமேஜ் தேவையா பையில ஒரு மயிறு ஒரு புறத்தை தான் கடுப்பு அது கைஸ் இப்போ நான் இதை போட்டேன்னாலும் சூப்பாக அந்த மாங்க மயிறு போட்டுருவோம் மண்டை மேலே ஓகே இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஹாகை கவுண்டர் அட்டாக் பண்ணுற ஹாகை கவுண்டர் அட்டாக் பண்ணுற பதிலாக வேறு வழியே இல்லை மாங்க போடுவோம் அது சூப்பேன் ஓகே 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 கடுப்பாகுது கைஸ் கடுப்பாகுது எனக்கு ஆத்திரம் வருது கைஸ் ஆத்திரம் டவர் வேறு அன்லாக் பண்ணல என்ன பண்ணுவோம் மாங்காய் போட்டோம்னா சோழி முடிச்சு மாங்காய் வச்சு நம்மளை கடுப்புத்துறேன் கைஸ் ராக்கெட்டை போட்டால் தூக்கி அடிப்பான் மண்டை மேலே அடிப்பாவேன் நல்ல வேலை கைஸ் நல்ல வேலை நம்மகிட்ட எலிக்ஸ் இருக்கா அதனால தான் கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன் ஆ பின்னே வந்து சைக்கிள் பண்ணக்கூடாது ப்ரோ அதான் ப்ரோ தப்பு நம்ம கொடுக்குறதே எப்படி நான் எதிர்பார்க்கல அந்த டேமேஜ் நான் ராக்கெட் போட்டு தான் அடிக்கலாம் பார்த்தேன் ஒரு நல்ல செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டோம் அது போதும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் தான் தேவை ஆப்ரண்ட்டை ஓகே ஸோ ரெண்டு மேட்ச் ஜார்ஜு அடுத்த மேட்ச் போகிறோம் கைஸ் அடுத்த மேட்சை போடுறோம் அட்டியாக போடுறோம் வெட்டியாக போடுறோம் கைஸ் ஓகே கவுண்டர் அட்டாக் பண்ணால தான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ஒரே சில அட்டாக் பண்ணாலும் அவன் கரெக்டாக அட்வான்டேஜ் ஆகிடுச்சு ஓகே கிரேவியா டெக்கா நான் இப்போ வந்து வச்சு டவர் அன்லாக் பண்ணால் இவன் சப்போஸ் வேறு டெக்காக இருந்தால் நம்மளுக்கு தான் போய் டிஸ்அட்வான்டேஜாக போயிடும் அதான் பார்க்குறேன் ஸ்டாப் பண்ணு அவ்வளோதான் சோழி மூஞ்சு லாட்டி அவ்வளோதான் பார்த்தீங்களா ப்ரோ ஒரே ஒரு தண்டர் தான் நம்மளை ஃபன் பண்ணி விட்டாங்க அதுவும் பார்த்தோன்னா பின்னாடி பார்த்தோன்னா பவுலு இருக்குது பவுலு கிரிட்டு 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 அடி வாங்கும் எப்படி நீ யாரா பார்த்துக்கு நான் அடி வாங்குறேன்டான்னு சொல்லிட்டு ஏங்கடா அப்படி பண்ணுறீங்க நம்மளை
விட்டா சோலியை முடிச்சிட்டாங்க கேஸ். இவன்ட்டு தண்டை இருக்குது, நான் எப்போயும் அட்டாக் பண்ண போகிறேன். ஐயோ ஐயோ, இங்கே போட்டானா லூசு பையன் வச்சு நல்லா அடிப்பான், இல்லை ராக்கெட்டை போட்டால் ராயல் ஜெயிண்டை வச்சு கவுண்ட் அட்டாக் பண்ணிடுவான். கருமமாக இருக்குது ப்ரோ, நம்மளுக்கு வர எல்லாமே 7.5 பசங்களாக இருக்கேன், என்ன பண்ணுறது? தூக்கி ராக்கெட்டை போடணும். ம், எப்போ போகிறது ராக்கெட்லாம்? நல்ல வேலை ப்ரோ, நல்ல டிஃபென்ஸ், ஓப்பியான டிஃபென்ஸ், எதிர்பார்க்காத ஒரு டிஃபென்ஸ். ஒரு அடி அடிக்காதடி, நைஸ் டி. சண்டையில் கிழாத சட்டையில் குமாரி, இந்த வந்து கரெக்டாக எஸ்கியூஸ் நான் போட்டேன், இது அந்த மாதிரி போட்டுரும். ஓகே, இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். டேய் என்னடா இது, ஓகே நமக்கு ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரு பாதை கிடச்சிருக்கு, அந்த பாதையில ஏறி போயிடணும். போட்டான் குண்டை, போட்டான் தலை, பாதை கிடச்சா போதும், இந்த மாதிரி குண்டை போட்டு நம்மளை சாகடிப்பாங்க. ஏ ஓபி ஓபி ஓபி, சூப்பரா, இன்னும் டேமேஜ், எஸ்கியூஸ் ஓபி கைஸ். யாருக்கிட்ட போடா, மயிறு புல்த்தி மேலே ஆடுவாங்க ப்ரோ. சாரியான இது ஹார்ட் கவுண்டர் கைஸ். எப்படி அட்டியாக போட்டோமா, ஸ்ட்ராட்டஜி தான் வெல்லும். ஹார்ட் கவுண்டர்னா ஹார்ட் கவுண்டர், யோசிக்கணும் கைஸ், யோசிக்கணும். யோசிச்சா தான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி அவன் தான் சூத்தடி தான் நம்மளுக்கு. ஒன் ஆஃப் யூ மோர், என்ன ப்ரோ உங்களுக்குன்னு எவ்வளோ எவ்வளோ தான் பார்த்துருக்காய். ஓகே ஸோ இன்னொரு பேட்டிக்கு போவோமா? ஒரு ஹார்ட் கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே பின்னாடி இதை போட்டோன்னா சோலி முடிச்சிடும் இருக்கு. நம்ம ஹாகை போட்டால் நம்ம டிஃபெண்ட் பண்ண எலிக்ஸ் இருக்கு, அதனால ஹாகை போடணும். அவன்கிட்ட பார்த்தோன்னா இது இருக்குது, அது பேர் என்ன கைஸ், ஈவி சடுக்கு. ஈவி சடை கிளியர் பண்ணக்குள்ள நம்ம செத்துலாம் போல இருக்கும், அதெல்லாம் தான் போடல. நம்ம டவர் அன்லாக் பண்ணிவிட்டு எது வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா,
ஓகே. இப்போ சோலி, நம்ம சோலி முடிச்சு, அவன் பெக்கா போட்டானா எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறான் எனக்கு தெரில. அதுக்கு நம்ம டவரை லாக் பண்ணோம். இவ்வளோ மாதிரி நம்ம அட்டாக் பண்ணி தான் வேஸ்ட்டு. அவனை டவரை லாக் பண்ண வைக்கணும் கைஸ். ஓகே, டவர் லாக் பண்ணியாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர். சல்லுன்னு இறங்குது பார்த்தா, இதுதான் பெர்ஃபெக்ட் டைமிங் டவர் அன்லாக். ஓகே, இப்போ அட்டாக் பண்ணால் அவன்ட்ட எலிக்ஸர் இருக்கா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே, ஆகு ஓபி டேமேஜ் அடிக்குது. நைஸு சூப்பரே சூப்பரே. எந்த நேரத்தில் கால் பண்ணனே எங்கள் அண்ணனுக்கு தெரியாது. ம், ஈஸி மேட்சை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி விளாட்றேன். கால் பண்ணனு சொன்னால் கேட்காது ப்ரோ. இது நோய் நோயும் கால் பண்ணிருக்கோம். நானே செல்லு மொபைல் ஹீட் ஆகுன்னு சொல்லிட்டு கடுப்பில் விளாண்டுருக்கேன். அட போகிறா பின்னாடி மாதிரியே போட மாட்டேறேன். இந்த மாதிரி சைடில் போட்டு தான் நம்மளை கடுப்பு ஏற்றுறாங்க. சாப்பிட வார்த்தா எலக்ட்ரிக் சார் போடு. எங்கே வர வெளியே போடு. நான் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டே இப்போ நீ புளித்தியமாக பண்ணிட்டு இருப்ப. படம் மயிறு எத்தனை மிஸ்கால். ஓகே பாய்.